அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். நீட் முறைகேடு தொடர்பாக 7 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக சிபிஐ அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஏற்கனவே பீகார், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது. தற்போது 7 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். குஜராத்தில் அகமதாபாத், கோத்ரா உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் நீட் தேர்வில் முறைகேடு உள்ளதாக புகார் இருந்ததை அடுத்து அங்கு தற்போது சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகள் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தன. இதனையடுத்து இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. கைது நடவடிக்கைகள் மூலம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தற்போது குஜராத் மாநிலத்தில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மொத்தமாக 7 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதில் குஜராத்தில் அகமதாபாத், கோத்ரா உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் நீட் முறைகேடு தொடர்பாக புகார் எழுந்திருந்தது. முறைகேடு தொடர்பாக இருவரை கைது செய்து சிபிஐ விசாரிக்கும் நிலையில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜு இணைந்திருக்கிறார். ராஜு, அடுத்தடுத்து சிபிஐ அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. மொத்தம் 7 இடங்களில் சிபிஐ சோதனை நடத்திட்டு இருக்காங்க. எந்தெந்த இடம் நீங்க விரிவா சொல்லலாம்? கட்டாயமாக அதாவது கடந்த 5ஆம் தேதி நாடு முழுவதும் நடத்தப்பட்ட இந்த நுழைவு தேர்வில் வந்துட்டு பல முறைகேடுகள் நடந்திருப்பதாக வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குஜராத், ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் வந்துட்டு வழக்குகள் வந்துட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த அனைத்து வழக்குகள் வந்துட்டு சிபிஐ வசம் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இது குறித்து 6 வழக்குகள் வந்துட்டு சிபிஐ வந்துட்டு இது தற்போது வரை பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக குஜராத், டெல்லி, ஜார்க்கண்ட், பீகார் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள்ல 6 வழக்குகள் சிபிஐயால் வந்துட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையானது நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில குஜராத்தில் இருக்கக்கூடிய 7 இடங்கள்ல இந்த சிபிஐ சோதனையானது இன்று நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்ல, ஜார்க்கண்ட் மாநிலம் ஹைதராபாத்தில் வந்துட்டு இந்த நீட்டர் வினாத்தாள் கசிவு தொடர்பாக பள்ளி ஒன்றினுடைய முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஆகியோர் வந்துட்டு கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்களிடம் வந்து விசாரணையானது நடத்தப்பட்டதில் வந்துட்டு அவர்கள் கூறிய அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில வந்துட்டு இந்த நீட் இந்த வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் ஒரு பத்திரிகையாளரும் வந்துட்டு சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று காவல்துறையினர் வந்து கூறியிருக்கின்றார்கள். அவரும் வந்துட்டு தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். மொத்தம் 3 நபர்கள் வந்துட்டு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர்களிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. மட்டுமல்லாமல் குஜராத் உள்ளிட்ட மற்ற மாநிலங்கள் வந்துட்டு விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில குஜராத் மாநிலத்தினுடைய கோத்ரா, கேரா, அகமதாபாத் மற்றும் அனந்த் உள்ளிட்ட மற்ற 7 இடங்கள்ல இந்த தீவிர சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. ஏனென்றால் குஜராத்தில் வந்துட்டு வினாத்தாள் கசிவானது முதல் முதலாக அங்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது, வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தது. மட்டுமில்லாமல் மற்ற மாநிலங்களிலும் வந்து அடுத்தடுத்து அந்த விசாரணைகள் வந்துட்டு தொடர்ந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்டமாக யாரெல்லாம் இந்த வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விசாரணையில் இருக்கக்கூடிய நபர்களிடம் அந்த காவல்துறையினரும் மற்றும் சிபிஐயும் வந்து தீவிர அந்த சோதனையை வந்துட்டு நடத்தி வராங்க. தீவிரமாக அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில வந்துட்டு மற்ற அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வந்துட்டு தற்போது நடத்தி வருகிறார்கள். நீட் முறைகேடு நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்த நிலையில் தற்போது 7 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ராஜீவ்குமார்.